ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்பதி தராணி திருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருளல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்ன சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்து பெரும் சீரார் சடகோபன் சென்றவள் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோழி முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரம் இன்று முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரே நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழ்நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடப்தீந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யா பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானம் அஹம் ப்ரபத்யே. சொன்னால் விரோதம் இது, ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ என்பதாக ஆரம்பித்து சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை கவி பாடுங்கள் என்று சொல்கிறார். எம்பெருமான் தான் நம் கவிதைகளுக்கு ஏற்றவன், ஸ்துத்தியன், அவனை ஸ்தோத்திரம் சொல்வது நமக்கும் நல்லது, அவனுக்கும் ஏற்றது. நமக்கு என்ன நல்லது என்றால் தன்னாகவே கொண்டு சன்மம் செய்யாமையும் கொண்டுமே அப்படின்னு எம்பெருமானை கவி பாடினால் அதுக்கு ஒரு மோட்சம் வேணும் அப்படின்னால், அதுக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னால் மோட்சங்கிற பலனை கூட கொடுக்கும். யாரை கவி பாடினாலும் கிடைக்காத ஒரு பலன் எம்பெருமானை கவி பாடினால் கிடைக்கும். அதனால் சகல பலன்களும் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறபடினால நமக்கு நல்லது, பகவானுக்கும் ஏற்றது. ஏன்னால் எத்தனை கவி பாடினாலும் அவனுக்கு தகும், அவனுக்கு ஒரு குறைவாக இருக்குமே தவிர நிறைய சொல்லிட்டோமோங்கிறது கிடையாது. மற்ற பேரெல்லாம் கவி பாடினால் நம்மால் பொய் சொல்லாமல் கவி பாட முடியாது, அவர்கள் கொடுக்கும் பலன்களும் நமக்கு போராது. அஸ்திரமான மனுஷரை பாடி என்ன பிரயோஜனம் பெறுவது? பெற்றால்தான் எத்தனை நாளுக்கு போதும் அப்படிங்கிறார் பிள்ளான். அதனாலே இதுதான் ஏற்றது, நமக்கும் ஏற்றது, பகவானுக்கும் ஏற்றது என்பதாக சொல்லிக் கொண்டு வருகிறார். இப்பொழுது கொள்ளும் பயனில்லை குப்பை கிளர்த்தன்ன செல்வத்தை
வள்ளல் புகழ்ந்து நும் வாய்மையிடக்கும் புலவீர்கள் கொல்லக்குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ. புலவர்களே, நீங்கள் மற்றவர்களை பாடினால் அதில் பெரிய பலன் எதுவும் கிடைக்காது. ஒரு பெரிய பலன் எதுவும் இல்லாமல் குப்பையை கிளர்ந்தது போன்ற ஒரு அல்பமான பலனை மட்டுமே கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள். அவர்களுடைய செல்வமும் குப்பை கிளர்ந்த செல்வம் போலே. அதை போய் நம்முடைய நல்ல வாக்கினாலே புகழ்ந்து நம்முடைய வாக்கின் பெருமையை இழப்பது நல்லதல்ல. எம்பெருமானை கவி பாடுங்கள். நாம் எத்தனை சொன்னாலும் அத்தனையும் ஏற்கும் என்று சொல்லும்படி குறைவில்லாதவன் எம்பெருமான். நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கொடுப்பவன், ஒரு தோஷம் இல்லாதவன், கொடுப்பதில் தோஷம் இல்லாதவன் மணிவண்ணன். நமக்கு கவிபாட எளிமையாக சௌரபியத்துடன் நிற்பவன். அவனை கவி சொல்வதற்கு வாருங்கள் பொலிவீர்களே என்பதாக கூப்பிடுகிறார். இங்கே எம்பெருமானை கவி பாடினால் என்ன கிடைக்கும் என்றால் மோட்சம் கிடைக்கும் என்று போன பாட்டிலே சொன்னார். மோட்சம் மட்டுமல்ல, வேண்டிற்றெல்லாம் தரும். என்னென்ன வேண்டுகிறோமோ எல்லாவற்றையும் எம்பெருமான் தருவான் என்பதை இந்த பாட்டிலே சொல்லுகிறார். அல்ப பலன்கள் வேண்டுமென்றாலும் எம்பெருமானிடம் கிடைக்கும். கொள்ளும் பயனில்லை குப்பை குளர்கண்ண செல்வத்தை வள்ளல் புகழ்ந்து. ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிறரை பாடி பெரிய பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமே குப்பை கிளர்த்தன செல்வம். குப்பையை கலரினால் போலே இருக்கக்கூடிய செல்வம். குப்பையை கலரினா என்ன ஆகும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய நாட்டம் எல்லாம் வெளியில் வரும். குப்பைக்குள்ள குப்பை பாட்டுக்கு இருந்தால் அது பாட்டுக்கு இருக்கும். கிளறி விட்டுட்டோம், உள்ள இருக்கக்கூடிய நாற்றங்கள், உள்ள இருக்கக்கூடிய ஹேயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும். நாற்றங்கள்லாம் மூக்குக்கு வந்து அப்படியே பிளக்கும், கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி செல்வமா அவர்களுக்கு. அவர்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில துர்குணங்களை இந்த செல்வம் தான் வெளிப்படுத்துகிறது. பைசா இல்லாத வரைக்கும் நல்லவன், பைசா வந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. துர்குணம் எங்கேருந்து வருதுன்னா உள்ளே இருக்குதான், ஏற்கனவே இருக்கு, இத்தனை நாள் மூடி இருந்தது. இப்போ பைசா வந்த உடனே அந்த துர்குணம் தான் தானா வெளியில கிளம்பி. என்னன்னு கேட்டா அகம்பாவம். அகம்பாவம்னு ஒண்ணு, என்னை யாரும் மதிக்கலையே அப்படின்னு தோணும். நான் தப்பு பண்ணலாம், பைசாதான் இருக்கே அப்படின்னு தோணும். தைரியம், இதெல்லாம் வந்து சேரும். இந்த துர்குணங்கள்லாம் பைசா இல்லாட்டா உள்ள மூடி கிடக்கும். அதனால குப்பையை கிளறினா போல இந்த பைசாவானது நமக்குள்ளே இருக்கக்கூடிய துர்குணங்களை கிளப்பி விடணும். அது மாத்திரம் இல்லை, எல்லாரும் மூக்க பொத்திக்கும்படியா இருக்கு இந்த துர்குணத்தை பார்த்து. இவங்கிட்ட எல்லாம் பைசா இருந்து கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தங்களா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவான், எல்லாரும் நிந்திப்பான். எப்படியானா குப்பையை கலரினா எல்லாரும் மூக்க பத்திமானோ, அந்த மாதிரி இவன் பைசா வந்தாச்சுன்னா மற்ற பேர்லாம் விலகி போயிடுவான். அதனால குப்பை கிளர்த்தன்ன செல்வத்தை, இப்படிப்பட்ட செல்வம் உடையவர்களை நீங்கள் பாடுகிறீர்களே. வள்ளல் புகழ்ந்து நும் வாய்மை இழக்கும் புலவீர்கள் அவர்களை வள்ளல் புகழ்ந்து நன்றாக போகுது. நல்ல பணக்காரன் இல்லையா, போட்டு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியில நம்மளுடைய வாய்மை போச்சு. வாக்கு சாத்துரியம் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த வாக்கு சாத்துரியத்தை நல்ல இடத்துல உபயோகப்படுத்தினா நல்லது. இதை போய் இவர்கள்கிட்ட உபயோகப்படுத்தி வாக்கு சாத்துரியத்தை வீணாக்கி கொண்டிருக்கு. நல்ல விஷயத்தை நல்லதாக தானே உபயோகப்படுத்தணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வஸ்து நல்லா உபயோகப்படுத்தணும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு நமக்கு இருக்கக்கூடிய இந்த வாக்கு சாத்துரியம் இதை நல்லா உபயோகப்படுத்தணும். இவர்கள்கிட்ட உபயோகப்படுத்தி இந்த வாய்மையை, இந்த வாக்கின் திறமையை இழக்கும் புலவீர்களை. நும் வாய்மை இழக்கும் புலவீர்கள் புலவர்களேன்னு வெறும வேடிக்கையா சொல்றாங்கிறாங்க. வியாக்கியானத்தில் அழகா சொல்றான், புலவீர்கள் இழக்கின்ற விசேஷஜர்கள், விசேஷஜர் என்று உபாலம்பம். நீங்கெல்லாம் புலவர்கள். புலவர்கள்னா நல்ல வாக்சாத்துரியத்தை நல்லா உபயோகப்படுத்த வேண்டாமோ? இந்த மாதிரி ஒண்ணும் இல்லாத ஒரு பணக்காரனை பாடுறேன்னு சொல்லி எவனையோ ஒன்று பாடி அவனுடைய படம் அவனுக்கே போறாதுங்கிறான்.
அவனை பாடி உன் வாய்மையை வாக்கிறமையை இழக்கிறீர்களே, நீங்களாம் ஒரு புலவர்களா அப்படின்னு அர்த்தம். எதையுமே சரியா செய்கிறவன் தானே. புலவர்கள்னா கவி பாடும் திறமையை இருக்கிறவன். அந்த திறமையை நல்ல நல்ல இடத்துல உபயோகப்படுத்தினாதானே அந்த திறமைக்கு மதிப்பு, இல்லாட்டால் உங்க புலமைக்கு என்ன மதிப்பு என்பதாக அர்த்தம். பின்ன யாரை பாடணும்னா, எம்பெருமானை பாடுங்கள், கொள்ள குறைவிலன். நீங்கள் எத்தனை பாடினாலும் அவனுக்கு குறைவு இருக்காது. கவிதா விஷயதையா சீகரிக்கைக்கு குறையில்லாதவனான அத்தியுக்தி அதிசயோக்திகள் எல்லாம் சுகல்யாண மகார்ணவ சீகரான் உப்பு போராதபடி குணபூர்ணனான எம்பெருமான். நீங்க என்ன பாடினாலும் அவனுக்கு ஏற்கும் எல்லாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் வேண்டிற்றெல்லாம் தரும், எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடியவன். ரெண்டு இருக்கு, நம்மளுடைய கவிக்கு பொருத்தமானவன் ஒண்ணு, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன் ஒண்ணு. கோதில் என் வள்ளன் மணிவண்ணன். இந்த உதார குணத்தோட பண்ணும்போது அதுல தோஷம் இல்லாதவனா. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லும் போது தோஷம் இல்லைங்கிறதையும் சேர்த்து சேர்த்து சொல்றான். அகிலேகேய பிரத்தினீக கல்யாணிக்க தானா, கேயங்கள் எதுவும் இல்லாமல் கல்யாணம் இருக்க. நல்ல குணம் இருந்து கூடவே ஒரு தோஷம் இருந்துருச்சுன்னா கஷ்டம். பகவான் கிட்ட பகவானுக்கு இப்ப என்ன தோஷம் இல்லை அப்படின்னா, பிள்ளான் அழகா சாதிக்கிறார், உங்களுக்கு வேண்டிட்டெல்லாம் தரும் பரமோதாரன் ஆயி. முதல் தோஷம் எதை கொடுப்பான், நான் எதை கேட்டாலும் கொடுப்பான், தன்னை வரைக்கும் கொடுப்பான், தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொடுப்பான். அது மாத்திரம் இல்லை, தந்தாலும் ஒன்றும் செய்யாதான் ஆய், எல்லாத்தையும் தந்துட்டு ஏதோ இவனுக்கு ஒண்ணுமே செய்யலையேன்னு நினைப்பான். இவர்களுக்கு என் செய்தோம் என்று இருக்கும் சுபாவன் ஆய், இவனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒன்றும் பண்ணலையே, மோட்சத்து வரைக்கும் கொடுத்துட்டு இவனுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு நினைப்பான். ஆசித்த சுலபன் ஆய், எல்லாம் கொடுப்பாரு ஆனா போய் கேட்கறதுதான் கஷ்டம் அப்படின்னு இல்லாமல், நாம கேட்கும்படியாக நாம இருக்கிற இடத்துக்கே வந்து இருக்கக்கூடியவன். இருந்த எம்பெருமானை இத்தனை இருக்கு, ஆக தோஷம் இல்லாதவன். ஔதாரியத்தோடு கூட தானம் பண்றவன் ஒருத்தன், பண்ணிட்டு நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு பத்து பேர்த்து சொல்லிட்டு போறவன் ஒருத்தன் பார்த்துருக்கோம் இல்லையா. ஆனால் நான் ஒண்ணும் பண்ணலைன்னு சொல்றவன் நான் எம்பெருமான், தந்தாலும் ஒன்றும் செய்யாதானாய், எல்லாத்தையும் தந்துட்டு நான் ஒன்றும் செய்யலையே, நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படிங்கிறான். மாத்திரம் இல்ல, இவர்களுக்கு என் செய்தோம் என்று இருக்கும் சுபாவனாய், இதுக்கு மேல அவனுக்கு கொடுக்கணும்னு எண்ணம், ஆனா கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு கஷ்டப்படுறான். சிறு துன்பத்துக்கு மேல ஏதாவது கொடுக்கணும்னு எண்ணம், ஆனா மேல என்னத்தை கொடுக்கறதுன்னு தெரியல இல்லையேன்னு கஷ்டப்படக்கூடிய. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன்தான் கோதில் வள்ளல், தோஷமில்லாத வள்ளல் அப்படின்னா எம்பெருமான் தான். வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில், எதை கேட்டாலும் கொடுப்பானுங்கிறது மாத்திரம் இல்லை, அது கொடுத்துட்டு தன்னுடைய பாக்கியமாக அதை நினைக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம் வள்ளல், வள்ளன்கிறது சுலபன் அர்த்தம். இத்தனையும் இருக்கு அவர் ஆசிரியக்க முடியாதுங்கிறது கிடையாது, நமக்காக நம்ம இடத்துக்கு வந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வந்தினோம், இப்படிப்பட்ட மணிவண்ணன் இருக்கானே அவனை கவி சொல்லுவதற்கு வாருங்கள். மணிவண்ணன்கிறதுக்கும் ஆசிரிய சுலபன் தான், மணி ரத்னமானது வேண்டிட்டுலாம் கொடுக்கும், அது சுலபம் இல்லைங்கிறதுல கையில கடைச்சிருத்துன்னு வச்சுக்கோங்க, இடுப்புல துணியில் முடிஞ்சிட்டு போயிடலாம். அந்த மாதிரிதான் எம்பெருமான், ரொம்ப சுலபம், அவனையும் பெட்டியில் வச்சு பூட்டிடலாம் ஆத்துல, வேண்டிட்டு எல்லாம் தரும் எம்பெருமான். அதனால அப்படி சுலபனாகவும் எல்லாவற்றையும் கொடுப்பவனாகவும் அதையும் ஔதாரியத்தோடு கொடுப்பவனாகவும் கொடுத்து ஒன்றும் செய்யவில்லை என்று நினைப்பவனாகவும் இருக்கிற எம்பெருமானை தோற்றம் பண்ணுவதா, இல்ல இந்த குப்பை கிளர்த்தன்ன செல்வத்தை உடைய பிறர்களை ஸ்தோத்திரம் பண்ணுவதா? ஆக ஆன பின் அதனால என்னன்னு கேட்டா, எம்பெருமானை கவி சொல்ல வள்ளிகள் என்கிறார், எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ இதுதானே நல்லது என்பதாக ஆழ்வார் இந்த பாட்டிலே அருளி செய்கிறார். வம்மின் புலவீர் நும் மெய்வருத்தி கை செய்து உம்மினோ, இம்மண்ணுலகில் செல்வர் இப்போதில்லை நோக்கினோம், நும்மின் கவி கொண்டு நும் நுமிட்டா தெய்வமேத்தினால்
செம்மின் சுடர் முடி எம் திருமாலுக்கு சேருமே. ரொம்ப அழகான ஸ்லோகம், அழகான பாட்டு. நமக்கெல்லாம் பதில் சொல்ற, மைசூர்களுக்கெல்லாம் கேள்வி வரும் இல்லையா, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற. என்ன கேள்வி அப்படின்னா, நீ சொல்லிட்டே எம்பெருமானை பாடுங்கள், பாடினால் பலன் கொடுப்பான் அப்படின்னு. என்ன பலன் கொடுக்கிறான்னு எனக்கு தெரியல, ஆனால் ராஜாவை பாடினா, மனுஷர்களை பாடினா பலன் கொடுக்கிறார். ஏதோ காலம் ஓடிட்டுருக்கு, தேக யாத்திரை போயின்னு இருக்கு. ஒரு 10 ரூபா கொடுத்தான்னா அதை வச்சு ஜீவிக்க முடியுது. எம்பெருமான் சாட்சாட்டா வந்து கொடுக்கறான், மறைமுகமாக தானே கொடுக்கறான், புரிய மாட்டேங்கிறது. அதனால ஒரு தேக யாத்திரை நட மோட்சங்கள்லாம் இருக்கட்டும், கைய உங்க வேலை வேலைக்கு சாப்பிட முடியும், சாப்பிட்றதுக்காக மனுஷரை கவி பாட வேண்டாமா அப்படின்னு கேள்வி வரும். அதுக்குதான் பதில் இந்த பாட்டு. புலவர்களே இங்கே வாருங்கள், அவர்களை ஆசிரியத்தாவது கவி பாடியாவது பிழைக்கணும் என்று இல்லையே, உழைத்து பிழைக்கலாமே. ஒரு உபாயம் சொல்கிறேன் கேளுங்கள், உழவு செய்து பிழைக்கலாம், கைத்தொழில் செய்து பிழைக்கலாம், கை இருக்கு, சரீரம் இருக்கு. இப்படிதான் இருக்கச்சு, நாம் எதுக்கு அவர்களை எல்லாம் சோத்திரம் பண்ணணும், சோத்திரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி இல்லை, அதெல்லாம் கஷ்டமான காரியம், எங்களுக்கு வராது. ஏதோ நாக்கில் சக்தி இருக்கு, அதனால நாங்கள் பாடி சக்குன்னு பைசா வாங்கிட்டு வந்துடுறோமே அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு விடுறங்கோ. ஆனால் உங்களுக்கு எதிர்பார்த்ததை எல்லாம் அவர்களால் கொடுக்க முடியுமோன்னு பார்த்தேன் நான், ஆனால் அப்படி யாருக்குமே இல்லை. நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய சீமான்கள் இந்த லோகத்தில் பார்த்தேன், யாருமே இல்லை. அதனால எதுக்கு கஷ்டப்படுறவங்கன்னு ஆழ்வார் சொல்ற. ஒரு புலவன் ஒரு இடத்துல போய் பாடி பைசா வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்படுவான். ஒரு ராஜ்யத்திலேருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு வெயிலில் நடந்து வந்து பசியோட பத்னியோட களைப்போட கூட இப்படி வந்து ராஜா வந்து ஒரு 4 வார்த்தை பாடி ஏதோ அவர் கொடுக்க ரூபாய் வாங்கி காலத்தை ஊற்றுவான். இப்படிதான் இருந்தது ரொம்ப நாள் வரைக்கும். இவனுக்கு நல்ல கஷ்டமே கொடுக்காம சுகமா இருக்கும்படி வைக்கக்கூடியவன் யாரும் கிடையாது. அதனால உற்றுங்க எதுக்கு இதெல்லாம், அது காட்டில இருந்த இடத்துல சுத்தமா பயிரிட்டு பிழைக்கலாம்ல. வேண்டாம் இவர்களை பாடுற, இந்திராதி தேவர்களை பாடுறனே அப்படின்னா, நீ உங்களுடைய அழகான கவிகளை கொண்டு உமக்கு இஷ்டமான தெய்வங்களை எல்லாம் நீ கவி பாடலாம், ஆனால் அவர்களை குறித்து பாடுகிற கவி எல்லாம் கடைசியிலே என் திருமாலுக்கு சேருமே, அவனுக்கு தான் வந்து சேரும் எல்லா பெருமையும். அதனாலே அந்த திருமாலையே எம்பெருமானையே பாடலாமே அப்படின்னு சொல்றேன். வம்மின் புலவீர் புலவர்களே வாருங்கள், புலவர்களேன்னா கவி பாட வல்லவர்களே வாருங்கள், உங்களுடைய கவிதையை நீங்கள் வீணாக்க கூடாது, அதுக்காக சொல்லுகிறேன் வாருங்கள். நும் மெய்வருத்தி கை செய்து உய்மினோ, உங்களுடைய சரீரத்தை வருத்தி உங்களுடைய கையினாலே காரியங்கள் செய்து சுகமாக இருக்கலாமே, ஏன் கவி பாடிதான் பிழைக்கணுமான், அழகாக பிழைக்கலாமே. இல்ல அதெல்லாம் கஷ்டப்படணும், சுலபமானா இம்மன் உலகில் செல்வர் இப்போதில்லை நோக்கினோம், உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கலாமல் ஒரு பணக்காரன் யாரும் இல்லை. நானும் பார்த்துட்டேன், பெரிய பணக்காரன் அவர் பைசா கொடுத்தாரு, இன்னும் 10 வருஷத்துக்கு கவலை இல்லையா, யாரும் கொடுக்க மாட்டான், யாருக்கிட்டே பைசா கிடையாது. எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன், சீமான்கள் இந்த லோகத்தில் உளரோ என்று பார்த்தோம், பார்த்த இடத்தில் ஒருவரும் இன்றியே இருந்தது அப்படின்னு பிள்ளை சாதிக்க. சரி வேண்டாம், மனுஷர்களுக்கு இருக்க வேண்டாம், இந்திராதி தேவர்களுக்கு இருக்க முடியும், கிருஷ்ணனோடு கூட அவர்களும் வந்து இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. மனுஷர்களை பாடாமல் இந்திராதி தேவர்களை பாடலாமோ அப்படின்னா, நீங்கள் உம்முடைய அழகான கவிகளை கொண்டு நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களை நீங்கள் கவி பாடினாலும் அது கிருஷ்ணனுக்கு தான் வந்து சேரும், இந்த உண்மையை மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. தெரிஞ்சு என்ன கேட்டால், கிருஷ்ணனையே கவி பாடுங்கோ அப்படின்னு அர்த்தம். இந்திராதிகளை ஏற்றினாலோ என்னில் உங்களுடைய அழகிய கவிகளை கொண்டு உங்கள் அபீஷ்ட தேவதைகளை நீங்கள் ஏற்றினாலும் பின்னையும் அதெல்லாம் அந்த இந்திராதி தேவதைகளுக்கு அந்தராத்ம பூதனாய் ஸ்ரீயப்பதியாயிருந்த எம்பெருமான் திருவடிகளிலே சேரும். ஆன பின்பு
எம்பெருமான் தன்னையே ஏத்துங்கள் என்கிறார். செம்மின் சுடர்முடி என் திருமாலுக்கு சேருமே. திருமால்னா சேர்ப்பதின்னு வியாக்கியம் பண்ற, ரொம்ப அழகான வியாக்கியம். திருமால் தான் சேர்ப்பதி தான். ஆனா அங்க ஏன் சொன்னார் இத அப்படின்னா, இந்திராதி தேவர்களை குறித்து கவி பாடினால் என் திருமாலுக்கு சேரும். எப்படி இவர்களை குறித்து கவி பாடினால் அவர்கள் எப்படி சேரும்? ரெண்டு பேரும் வேற வேற ஆச்சேன்னா வேற வேற கிடையாது. இந்திராதி தேவர்களுக்குள்ளே அத்தரியாமையாக இருப்பவனே எம்பெருமான். உள்ள எம்பெருமான் தானே இருக்கான். இந்திரனை இந்திரனாக்கினவனே எம்பெருமான் தான். அதனால இவனை குறித்து செய்கிறதெல்லாம் பெருமாளுக்கு தானா போகும், ஆட்டோமேட்டிக்கா போகும் அப்படின்னு. ஏ பெண்ய தேவதா பக்தாஹான்னு ஆரம்பிச்சு கிருஷ்ணன் சொல்றான். ஏபி எஜந்தி மாமேவ, நீ இன்னொரு தேவத்தை குறித்து பூஜை பண்ணாலும் எனக்கு தான் வந்து சேரும் வரிசையா அப்படிங்கிற. அதனால உள்ளுக்குள்ள அவளுக்குள்ள பகவான் வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறான், பலனை கொடுக்கறான், இவளுக்கும் கொடுக்கறான். அதனால நீங்க எதை பாடினாலும் யாரை பாடினாலும் எதை பாடுங்க பரவாயில்ல, யார வேணா பாடுங்க, ஆனா யாரை பாடினாலும் பெருமாளுக்கு தான் வந்து செய்யணும் அப்படின்னு. அழகான பாட்டு இது. நும்மின் கவி கொண்டு நுண்ணும் இட்டா தெய்வம் ஏத்தினால் செம்மின் சுடர் முடி எம் பெருமாளுக்கு சேர்மே. செம்மின் சுடர் முடி, அழகாக தடையில்லாமல் மின்னுகிற கிரீட்டத்தை உடைய எம்பெருமான் திருமாலுக்கே நம்முடைய கவிகள் எல்லாம் சேரும். அதனால் திருமாலையே பாட வேண்டும். அவனுக்கு தான் ஏற்றது அப்படிங்கறது இன்னொரு விதமும் சொல்லிருக்காரு. பிற தேவதை பாடினால் பிற தேவதைகளுக்கு ஏற்றது, ஆனா அவர்களுக்குள்ளும் அந்தரியாமையா பெருமாள் இருக்கும். அதனால இவன்கிட்ட தானா வந்து சேரும் எல்லாம். சேரும் கொடை புகழ் எல்லையிலானை ஓராயிரம் பேருமுடைய பிரானை எல்லாம் மற்ற யான்கிலேன் மாறி அணைய கை மால்வரையுக்கும் தின்தோல் என்று பாரில் ஒரு பற்றையை பச்சை பசும் பெய்கள் பேசவே. போன பாட்டிலே சொன்னார், நீங்கள் யாரை குறித்து பாடினாலும் எம்பெருமானை வந்து சேரும் அப்படின்னார். இப்போ ஆழ்வார் மறுபடியும் தனக்கு கிடைச்ச ஒரு அழகான விஷயத்தை சொல்றார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவனுக்கு ஏற்றதான ஒரு புகழ், அந்த புகழிலே ஒரு எல்லை இல்லாத புகழை உடையவன், ஓர் ஆயிரம் திருநாமங்களை உடையவன். அவனை தவிர வேறு யாரையும் நான் கவி பாட வல்லேன் அல்லேன். இன்னொருத்தர்கிட்ட போய் பாடும்போது பொய் சொல்லணும். மழை போல வழங்கும் கைகளை உடையவனே, மலை போல தின் தோள்களை உடையவனே, வீரனே என்றெல்லாம் ஒண்ணுமில்லாத ஒரு ராஜாவை பச்சை பச்சை பொய்யா பேசி நான் பணம் வாங்க மாட்டேன், ஓர் ஆயிரம் பேருடைய பிராணியே நான் பாடுவேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். நமக்காக எடுத்து சொல்றேன், நான் பாடுவேன் ஆழ்வார் சொன்னா நீங்களும் அவனையே பாடுங்கோன்னு. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? சேரும் கொடை புகழ் எல்லையுரானை வந்து தனக்கு சேரும்படியாக இருக்கக்கூடிய ஔதாரியம் முதலிய கல்யாண குணங்களை உடையவானந்த எம்பெருமான் அவனுக்கு சமமாக யாரும் கிடையாது என்னும்படி இருக்கக்கூடிய ஔதாரியாதி கல்யாண குணங்களை உடையனா இந்த எம்பெருமானை எல்லால் அப்படின்னு ஆழ்வான் சாதிக்கிறேன், பிள்ளான் சாதிக்கிறேன். இங்கேயும் சிவப்பதியான தனக்கு சதிருஷமான நிரவதிக ஔதாரியா தசங்கேய கல்யாண குணங்களை உடையவனா இருந்த எம்பெருமான எல்லால், அதான் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய கொடை புகழ் எல்லாம் அவனுக்கு சேரும், மற்ற பேருக்கு சேராது, அவனுக்கு தான் பொருத்தமா இருக்காது. அத சொல்ற அது மாத்திரம் இல்ல, பேருமோர் ஆயிரம் ஓர் ஆயிரம் பேருமுடைய பிரான எல்லால், ஓர் ஆயிரம் திருநாமம், ஓர் ஆயிரம், ஓர்னா ஒண்ணு, ஒரு ஆயிரம் தான் இருக்கு, ரெண்டாவது ஆயிரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இங்க ஓர்னா ஒப்பற்றன்னு அர்த்தம், ஒப்பில்லாத ஆயிரம் திருமே ஆயிரம் திருநாமத்தை உடையவன். பகவான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதுக்கு சமம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் பல பேருக்கு சஹஸ்ரநாமம் வந்திருக்கலாம், இதை பார்த்து சும்மா வந்திருக்கா வாழ். ஆனா இது எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை இட்டு அழகாக பண்ணது. அதனால இது ஓர் ஆயிரம்,
அப்படிப்பட்ட ஓர் ஆயிரம் பேருடைய பிரானை எல்லாம் பற்றி யான் கீழே, வேறு யாரையும் நான் பாட மாட்டேன். பாரிலோர் பற்றையை, உலகத்தில் ஒரு பற்றையை போய் பேசணும். பற்றைனா ஒன்றுமில்லாத சின்ன செடி, புதர், புதர் மாதிரி. என்ன கேட்டா எப்படி பேசுறா, மாரியானைய கை மால்வரையுக்கும் திந்தோல், உன்னுடைய கை இருக்கே மழை போல, மழை எப்படி பொய்யிறதோ உன் கையினாலே நீ பொழிகிறாய். உன்னுடைய தோல் இருக்கே மலை போலே, மலை எப்படி எல்லாவற்றையும் தங்குமோ தோல்னாலே எல்லாவற்றையும் தாங்குகிறாய் அப்படின்னு. இதை தான் பாட்டு பாடணும் ராஜாவை குறிச்சு. இதெல்லாம் பொய், அதுவும் பச்சை பசும்பொய். ஏன்னா எனக்கு பொய்ன்னு தெரிஞ்சே பாரு, அவனும் பொய்ன்னு தெரிஞ்சே கேட்கிறான். பச்சை பசும்பொய் நடந்து, மாறி அணைய கை மால்வரையக்கும் தின்தோள் என்று இந்த மாதிரி பேசலாமா? இந்த மாதிரி சொல்வதற்கு என்னால் முடியாது அப்படிங்கிறார் ஆழ்வாருங்க. இங்க அழகான ஒரு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு தமிழ்ல. ஒரு புலவன் என்ன பண்ணா, ராஜாவை பாடணும்னு போனார், பாடினார், ராஜா பலன் தர முடியாதுன்னு விட்டான், இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அந்த புலவர் அழகா பாடினார், வாஸ்தவம் தான், ராஜா மேல தப்பு கிடையாது, அவன் இல்லைன்னு சொல்றது நியாயம்தான். ஏன் அப்படின்னா, என் பாட்டு பாருங்க, நான் தப்பா பாடியிருக்கேன். சூம்பல் தோழனை மலைத்தோளா என்று, சூம்பல் தோல் அவனுக்கு, ஆனா போய் மலை போன்ற தோல் அப்படின்னு. வழங்காத கையனை நான் வள்ளலே என்றேன், இன்னைக்கு போய் பரிசாவே கொடுக்க மாட்டான், அவனு போய் வள்ளலேன்னு. கோபசாலி, அவனு போய் கருணாவானேன்னு. ஒண்ணுமில்லாத தோல், அவனை போய் நான் வந்து நல்ல ஆச்சரியமான வீரனே அப்படின்னு சொன்னேன். இல்ல போய் சொன்னேன், நான் இல்லாதது சொன்னேன், அவன் இல்லை என்றான், நான் இல்லாதது சொன்னேன், அவனும் இல்லைன்னா. யானுமோர் யானும் என் குற்றத்தால் ஏகின்றேனேங்கிறான், என் மேலதான் தப்பு, நான் இல்லாதது சொன்னேன், அவன் இல்லை என்றான். அந்த மாதிரி ஆயிடும். நம்ம போய் மற்றவர்கிட்ட பேசினோம்னா, மாரியனைக்கை மால்வரைக்கும் திந்தோள் அப்படின்னு பச்சை பசும் போய், அவனுக்கும் போயும் தெரியும், இவனுக்கும் போயும் தெரியும், இவன் பாடிட்டு அவன் கேட்டுருக்கான் அப்படின்னா, இது பச்சை பச்சை பொய். லோகத்திலே யாரை குறித்து என்னை பாடினாலும் அது பச்சை பொய்யா இருக்கும். இவனை போற மகாவித்வான் கிடையாது அப்படின்னு சொன்னான். வெறும் ஒரு வார்த்தைக்கு சொல்றது, ஒரு ராஜாவை சொன்னான், வெறும் ஒரு வார்த்தைக்கு சொல்றது. அந்த சமயத்துல எது தேவையோ அதை சொல்லிடுவான். ஒன்னா இருந்து சாப்பிடும் போது என்ன கேட்டா நல்லா இருக்கு அப்படின்னு, அதனால என்ன வேணாலும் சாதம் கிடைக்கணுமே. ஆனால் மனுஷால ஸ்தோத்திரம் பண்ணும் போது அதிகப்படியா தான் சொல்ல வேண்டியிருக்கு, பொய் தான் சொல்ல வேண்டியிருக்கு, பொய் சொல்லிதான் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா எம்பெருமானையும் எத்தனை சொன்னாலும் போற மாட்டேங்குது, அத்தனையும் ஏற்குங்கிறது மாத்திரம்ல இனியும் வேண்டியிருக்கு. அதான் சொல்ல, சேரும் கொடை புகழ் எல்லையிலான, எல்லையில்லாத புகழ் உடையவன், ஓர் ஆயிரம் திருநாமம் உடையவன், நாம் அவனை தவிர வேற யார பாடுவோம் அப்படின்னு அந்த விஷயத்தை அழகா சொல்றார் ஆழ்வார். அன்னரை கவி பாடலாகாது என்று பிறர்க்கு உபதேசியான் என்றவர், மற்றவரெல்லாம் கவி பாடாதவங்கன்னு சொல்லி நிறுத்தினாள், தமக்கு இப்படி ஒருவர் உபதேசிக்க வேண்டாதபடி, இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்றாருன்னா இவர் எப்படி இருக்காருன்னா, தம்முடைய நிலைமை எடுத்து சொல்ற. இவர் இஷ்டமுள்ள எல்லாத்தையும் பாட்டு நீங்க மற்றவர் பாடாதவங்கன்னு சொல்ல முடியும். எப்பவுமே உபதேசம் பண்றவர் என்ன கேட்டா, அவர் உங்க நடந்து காமிக்க, சந்தியாவதனம் பண்ணுங்கோ அப்படின்னு உபதேசம் பண்ணார். காலத்துல சந்தியாமன்னா இருக்கக்கூடாது, சந்தியாவதனத்தின் பெருமைன்னு உபன்யாசம். எத்தனை மணிக்கு உபன்யாசம்னா, சாயங்காலம் அஞ்சல இருந்து ஏழரை. அப்ப சந்தியாவனம் பண்ண வேண்டாமண்ணா, இவர் எங்க பண்றவரா இருந்தா தானே என்ன பண்ணாமே சந்தியாவனம் பண்றதை பத்தி உபன்யாசம் பண்ணார்னா அது எடுக்காது. அதே மாதிரியாக அவருக்கு அந்த பெருமை இருக்கணும், உபதேசம் பண்றவருக்கு ஒரு பெருமை இருக்கணும். இப்போ ஓர் ஆயிரம் சேரும் குறைப்புகள் எல்லையிலானே, ஓர் ஆயிரம் பேரும் உடைய பிரானை எல்லாம் மற்ற ஆண்கிலே. இப்ப ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, மற்றவர் நமக்கு உபதேசம் பண்றவர் இல்லை பண்ணும்போது தனக்கு அந்த பாக்கியம் இருக்குங்கிற, நான் மற்ற ஆண்கிலே, நான் வேற யாரையும் பாடமாட்டேனே, நான் பெருமானித்தவர் வேற யாரையும் பாடமாட்டேன். இன்னொருத்தட்ட போய் மாரியணைய கை மழை போல கை மால்வரைக்கும் சிந்தோல் மலை போல தோல் இன்னும் பாச மாட்டேன்,
ஒண்ணுமில்லாத ஒரு புதர் மாதிரி இருப்பான போய் பெருசா நினைச்சு பேச மாட்டேன், பச்சை பசும் பொய்கள் பேச மாட்டேன். தம் பாக்கியத்தை எடுத்து சொல்கிறார். சொதோலப்தமான நிவர்த்தியை பார்த்து பிரீத்தராகிறார். நூத்தருக்கு நான் உபதேசம் பண்றேன், எனக்காரும் உபதேசிக்க வேண்டாதபடி நான் இருக்கேனே அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்படுறாரா அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இதுவும் அழகான பாசுரமா இருக்கு. சுவாமி தேசிகன் வந்து இந்த பாசுரங்களுடைய சாரத்தை சொல்றதே அழகா ரம்யஸ்தானாதியோகாதமிதவிபவதஃ சத்பதப்ராபகத்வாத் சம்யக் சாயுஜ்யதானாத் அனகவிதரணாத் சர்வசேஷித்வசிஹாத் பிரக்யாதாக்யாசஹஸ்ரைஹி அவதரணரசைஹி பக்திமுக்த்யாபிமுக்த்யாத் க்ரைலோக்யோத்பாதனாச்ச ஸ்துதிவிஷயதனும் வியாகரன் நிந்திதான்யஹாம். அனகவிதரணாத்து, இனி பாட்டிலே முதல்ல பார்த்தது அனகவிதரணாத்து, தோஷம் இல்லாமல் கொடுக்கிறான். கொடுப்பதில எப்பவுமே ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா தேயம், ஸ்ரீயா தேயம், கிரியா தேயம், பியா தேயம்னு சாஸ்திரம் இருக்கு. தானம் பண்ணும்போது கொடுக்கும்போது அதில் தோஷங்கள் கூடாது, ரொம்ப ஸ்ரத்தையோடு கொடுக்கணும், வெட்கத்தோடு கொடுக்கணும், பயத்தோடு கொடுக்கணும். நான் தான் கொடுக்குறேன் பாரு, நிமிர்ந்து கொடுக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கற பாக்கியம் எனக்கு இருக்கே அப்படின்னு நினைச்சு தானம் பண்ணும். ஏன்னா தானங்கிறது தர்மம், யாரா இருந்தாலுமே தானம் பண்றோம் அப்படின்னா ஒரு தர்ம காரியம் பண்றோம்னா. கெசவ பிரியதாம் அப்படின்னு சொல்லி தானம் பண்ணா பகவானுக்கு பிரீத்தி வரும், ஒரு நல்ல காரியம். ஏதோ இல்லாதவருக்கு கொடுத்தல் என்பது மாத்திரம் இல்லை, ஒரு தர்ம காரியம் பண்ணுதல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அப்போ அந்த தர்ம காரியத்தை தானத்தை பண்ணும்போது ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம் பல நியமங்களை வேதம் எடுத்து சொல்றது. இதெல்லாம் இருக்கா நமக்கு தானம் பண்ணும்போது அப்படின்னா, அது இல்லாமல் தானம் பண்றோம் நாம வாங்குறவர் வேற ஒருத்தர் அப்படின்னு வரும்போது அப்ப நமக்குள்ளேயே ஒரு அகம்பாவம் உண்டு, நான் கொடுக்கறேன் நீ வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அது இல்லாத இருக்கிறமா அனகவிதரணாத்து, தோஷம் இல்லாம இருக்க. அப்போ எப்படின்னு கேட்டா, எம்பெருமான பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்து நான் ஒன்னும் கொடுக்கலைங்கிறார் எம்பெருமான். அப்போ இன்னும் எனக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு லஜ்ஜசே லஜ்ஜிக்கிறான். அப்படிப்பட்டவன் தானே பாடம். அந்த பாட்டினுடைய சாரம் என்னன்னு கேட்டா, கொடுக்கறான் மாத்திரம் இல்லை சுவாமி, கொடுத்துட்டு அப்படி நினைக்கிறான். சர்வசேஷித்வ சின்னாது, நீர் யாரை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் அவர்களுக்கு சுவாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானை போய் சேரும் அப்படின்னு. எந்த தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணாலும் எம்பெருமான் தான் சேஷி அவர்களுக்கு, அதனால எம்பெருமானிடம் போய் சேரும் அப்படின்னும் போது எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணாமே அப்படின்னு தான் இந்த பாட்டுல ஆழ்வார் சொன்னார். பிரக்யா தாக்கியா சஹஸ்ரைஹி, ரொம்ப பிரசித்தமான 1000 திருநாமங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஸ்தோத்திரம் பண்ணுகைக்கு ஈடான குணசேஷ்டிதாதி பிரதிபாதகங்களான அசங்கியாதங்களான திருநாமங்களை உடையவனாகையாலும், ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி 1000 திருநாமம் உடையவன், நாமம் 1000 ஏத்த நின்ற 6000. எம்பெருமானுக்கே 1000 திருநாமம் இருக்குங்கிறதே தனி பெருமை, வேற யாருக்கும் கிடையாது. ஏதோ வெறுமையான பெயர் வைக்கிறது இல்லை, இது யானி நாமானி கௌணானின்னு குணத்தை இட்டு வச்ச பெயர்கள். விக்யாதானிங்கிற பீஷ்மன் பிரசித்தமான பெயர் மாத்திரம் சொல்றேன். இதே போல எவ்வளவு இருக்கும் கேட்டா, 1000 போலே திருநாமம் 1000 இருக்கு, சகஸ்திரநாமம் போலே 1000 சொல்லலாம், அதுவும் முடியாது. பீஷ்மர் ஒரு 1000 சொல்லிருக்க, அவ்வளவுதான். பிரக்யாத ஆக்யா சகஸ்ரைஹிங்கிற எத்தனையோ சகஸ்திரநாமங்கள் உபனிடத்திலையும் எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு. ஓர் 1000, இது 1000 அப்படின்னு வச்சுக்கலாம். அதனாலே அப்படி ஏற்கனவே பிரசித்தமாக திருநாமங்களை உடையவனை தானே பாடம், இன்னும் கண்டுபிடிச்சு நம்ம ஒண்ணு சொல்ல வேண்டாம். பிரக்யாத் ஆக்யா சஹஸ்ரேர் அவதரணரசைஹி பக்தி முக்தியாபிமுக்தியாத் த்ரைலோக்யோத்பாதனாச்ச ஸ்துதி விஷயதனும். எம்பெருமான தான் ஸ்தோத்திரம் பண்ணணும், எம்பெருமான் திருவேணி நாம் புகழ் பாடுவதற்கு ஏற்றது என்பதை இங்கே ஆழ்வார் பாடும்போது நிந்தி தான்யஹா, மற்றதை நிந்திக்கிறார். எம்பெருமானை பாடுகிறா மாத்திரம் இல்லை, மற்றதையெல்லாம் பாடாதுங்க, ராஜாக்களை பாட வேண்டாம், குப்பை கிளர்த்தன்னு செல்வத்தை பாடி என்ன பிரயோஜனம், குப்பையை கிளர் என்ன பிரயோஜனம் அப்படின்னு
ஆழ்வார் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் என்பதாக இங்கே தாத்பரிய ரத்னாவளியிலே சாரம் சொல்லுகிறார். ஏழு பாசனம் வரைக்கும் ஆயிடுத்து, எட்டாம் பாசனத்தினை நாம் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.